ஒன்றும் இல்லைங்க, நான் நித்யானந்தா கிடையாது, ரஞ்சிதா கூட போய் படுக்கிறது. பிடிக்காரன் சொல்லாதங்க, மது பிரியர்கள் சொல்லுங்க. தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊட்டம் எல்லாமே, நாங்கள் ஹார்லிக்ஸ் விவாலாம் வாங்கி குடிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு 10 ரூபா ஏற்றுனா என்ன கதை? அது மெடிசனு ஃபுல்லாக போ, நாங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக மெடிசன் தான். ஒரு நாளைக்கு ஏழைங்க வந்து சம்பாதிக்கிறது 5 ரூபா சம்பாதிப்பான், மிஞ்சி போனால் ரொம்ப லோக்கலில் சம்பாதிக்கிறவன் 4 ரூபா சம்பாதிப்பான். இவன் 200 ரூபா இங்கே கொடுத்துருனாக்கா அவன் சாப்பிட்ற புள்ளோட்டில் என்ன செய்யும்? தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊட்டம் எல்லாமே, நாங்கள் ஹார்லிக்ஸ் விவாலாம் வாங்கி குடிக்கிறதே கிடையாது. இது சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். அதனால் நிச்சயமாக அவர்கள் வந்து, முதல்வர்கள் வந்து அதை, நான் முதல்வருடைய பாதத்தில் இந்த சாப்பாடு 100 ரூபா தான் வாங்கினது. 70 ரூபா சாப்பிட்டுனா 20 ரூபாய்க்கு நாமளும் என்ன சாப்பிட முடியாது, 20 ரூபாய்க்கு என்ன சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் வந்து நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாஸ்மார்க்கு கவர்மெண்ட்டுன்னு மாற்றினாங்க பார்த்தீங்களா, மெடிசன். விஐபி சரக்கு விலையாத்து, அன்றாட வந்து கஷ்டப்படுறவன், குப்பை போடுறவன், இதுக்காக என்னென்னமோ கஷ்டப்பட்டு காவா வாரினா அவன், தூர் வாரினா அவன், மன கஷ்டத்தில் குடியுது, இப்போ உடம்பு வழியாக குடி வராமத்தியா, அந்த லோக்கல் சரக்கை அதே விலையில் நிர்ணயிச்சு. ரேட்டு ஏற்றினது வந்து எப்படின்னா, ஓகே ரேட்டு ஏற்றினாங்கன்னா ஓகே, சார் எப்படின்னா ரேட்டு வந்து டக்குன்னு ஏற்றக்கூடாதுல்ல. அதாவது நிறைய பேர் எப்படின்னா பாதிப்பாங்க, நிறைய பேர் வந்து காலில் குடிக்கிற வைப்பாங்க திடீர்னு, அதனால் நிறைய பேர் என்ன ஆகும்னா காசு இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கையெல்லாம் உதறும், நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது சூசைட் பண்ணுற மாதிரி வேறு மாதிரிலாம் போயிடுவாங்க. உடனே இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பெயிண்ட்ரு எலக்ட்ரிஷனு போட்ட ரெஸ்ட் போகலான்னு சொல்லி தான் எல்லாமே வருது. ஈவினிங் எல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடுது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 100 ரூபாய் வச்சுன்னு கோட்ட அச்சம், திருப்பி 130 ரூபான்றான், 140 ரூபான்றான், 70 ரூபான்றான். எவனை கொள்ள வச்சு எவனை கொடுக்க போகிறான் வந்து இதை? இப்போனா 140 ரூபா ஆகுது, ஒரு 10 ரூபா எவ்வளோ கஷ்டம் தானே அது. இருந்தாலும் வீட்டுக்கு கொடுக்கலாம்ல, ஒரு 10 ரூபா இருந்தாலும் அப்படி யோசிக்கணும்ல, அப்படி பண்ணலாம். ஏன் ஒரு 10 ரூபா ஏற்றுறீங்க? நம்ம காட்டி பிளாக்கில் வாங்கி சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் காலில்? 190. ஆமாம், இப்போ 200 ரூபா ஆயிடுச்சு, அப்போ 10 ரூபா ஏற்றுவாங்க, அப்படி ஏற்றுறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல. திமுக அரசாங்கம் வந்து மகளிருக்கு இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல சலுகை கொடுத்துருக்காங்க, உண்மையிலே வரவேற்க வேண்டியது. ஆனால் அந்த கணவன்கள்கிட்டேருந்து இன்றைக்கி 150 ரூபா சரக்குக்கு 20 ரூபாவும் 130 ரூபா சரக்குக்கு 10 ரூபாவும் பிடுங்கிறதுன்றது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், ஒரு 300 ரூபா சம்பாதிப்பார், 150 ரூபாய் குடிப்பார், ஒரு 150 ரூபா வீட்டில் கொடுப்பார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த 20 ரூபா 30 ரூபா இங்கே அடிபடுது, அது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் குறைஞ்சி போயிடும். உண்மைதானங்க? அப்போ நீங்கள் இலவசமாக பஸ்ஸு விட்டு என்ன பிரயோஜனம், அவங்க இலவசமாக பஸ்ஸில் போய் என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே வந்து 120 ரூபா இருந்ததுங்க, 130 ரூபா வாங்கினாங்க, இப்போ வந்து 20 ரூபா ஏற்றிருக்காங்க போல இருக்கு. 140 ரூபான்றாங்க, 140 ரூபான்னு 10 ரூபா சேர்த்து 150 ரூபா கேட்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியலைங்க. கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது, அதுக்காக வந்து சரக்கு ரேட்டை ஏற்றினா வந்து கஜானா வேறு போகணுன்றது, அப்படி பண்ணோம்னா அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். கவர்மெண்ட்டு எப்போ பாரு லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
கஜானா காலி மடியில கையை வைக்கிறாங்க. அது மெடிசன் ஃபுல்லாக போ, நாங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக மெடிசன் தான். எப்போ உயிர் போகணும்னு எங்களுக்கே தெரியாது. மதுவை குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மது குடிக்கலனாக்க இன்னைக்கு சர்க்கார் நடத்த முடியாது. இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம சர்க்கார். என்னதான் வருத்தமே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ரஸ்க் 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 அப்படின்னு புது பாட்டு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே ரஸ்க் சாப்பிட்ட மாதிரி போயிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு என்னுடைய வருமானம் வந்து வெறும் 300 ரூபா தான். ஓகே, அப்போ 100 ரூபா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி குடிக்கிறீங்க? கடன் இல்லை, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகும்போது வரும்போது 10 ரூபா கொடுறோம், 5 ரூபா கூட முடிஞ்சாலும் இதே சும்மா என்ன பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா தொல்லை பண்ணாடா அப்படிம்பான். குடும்பத்துக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? அவங்களுக்கு 150 ரூபா கொடுத்தா போதும், நல்லா அழகா சமைச்சு சம்பாதிக்கிறீங்க. 400 ரூபா குடிக்கிறீங்க, 100 ரூபா இதுல கடனா போச்சு. எப்படி வீட்டுக்கு 150 ரூபா காசு வச்சிருப்போது? அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு தான் நாங்க இங்க வாரோம். ஆமா, அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் சமையல பண்ணிட்டு வாமா அப்படின்னா வாரோம் நாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது அதாவது கொடுக்கறது டூப்ளிகேட் பொருள், ஒரிஜினலும் கிடையாது. ஒரிஜினல் எனக்கு தெரியும், எல்லி மாரி கிடையாது. இவன் எல்லி மாரி வந்து என்ன சீவை கொடுக்குறான், அவன் அங்கேருந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறான். இங்கே பார்த்தா சீல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னி வச்சு அடிக்கிறாங்க, நமக்கு தெரியுது, ஓப்பன் பண்ணுறவே தெரியுது. ஒன்று ஒரிஜினல் சர்க்கை, ஒரிஜினல் சர்க்கை வந்து குதிரை அந்த ரேட்டுக்கு தப்பில்ல. இவனுங்க இவனுக்கு எத்தனை நேரத்தில் டூப்ளிகேட் சர்க்கு கொண்டுடுவேன். 16 மோட்டர் உரத்தில் திரும்பி வச்சேன் நான், 16 மோட்டர் உரத்தில் வச்சேன். அந்த மோட்டரை வச்சு அங்கேயே பாட்டில் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பண்ணுறானுங்க. இதுதான் உண்மை. காய்ச்சி ஆரம்பிச்சிருவாங்கண்ணே அது அப்புறம் கதைங்க. ஏன் உங்ககிட்ட போலீஸ் இல்லையா ராணுவம் இல்லையா அதை தடுக்க முடியாதா? அதே எப்படி காய்ச்ச ஆரம்பிச்சவங்க இருங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ராணுவம் வந்தாலே தடுக்கக்கூடிய அளவு நம்மக்கிட்ட பவர் இருக்குது. நம்ம லோக்கலில் ஒருத்தன் சாராயம் காசுறான்னா அதை தடுக்க நம்மளால் முடியாதா? என்ன பேசிட்டு பேசுறீங்க? சரி, இப்போ நீங்கள் ஒரு சாமியாக இருக்கீங்களே, நீங்கள் குடிக்கலாமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் நித்யானந்தா கிடையாது, ரஞ்சிதா கூட போய் படுக்கிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு. இப்போ அவர் படுத்தாரு அப்படின்னு சொன்னால் கூட ரஞ்சிதா வந்து சொல்லணும். போலீஸ்கிட்ட போயிட்டு அவர் என் கூட படுத்தாரு அப்படின்னு அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவரை வந்து ஏதாவது சொல்ல முடியும். எனக்கு விருப்பம் இருந்து நான் படுத்தேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் செய்ய முடியாது, இவரையும் சொல்ல முடியாது. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து எவனாலையும் அனுப்ப முடியாது. தூங்கிட்டு இருக்கிறவனா எந்திரானா எந்திரிச்சிருக்கியா? தூங்குற மாதிரி நடிக்கிறவனா எமனாலேயே எந்திரிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரஞ்சிதா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு 4 அக்கா இருக்காங்க, 7 அண்ணன் இருக்காங்க. படித்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், பிஎஸ்சி பயோசி படிச்சிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துட்டேன். அப்புறம் ஏன் இந்த வேலை? இந்த வேலையா? ஆண்டவன் கட்டளை.